Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்த உடனே தெரியும், நம்ம ரவையும் சேமியாவும் வச்சு உப்புமா பண்ண போறோம் நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா இல்ல, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பண்ண போறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற உப்புமா ரவை தான், ஃபைனான ரவை அப்படியெல்லாம் இல்லை. அடுத்து சேமியா, இதையும் நான் நல்லா நசுக்கிட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கனமான சேமியா, மெலிசான சேமியா எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா வந்து கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அப்புறம் ஊற வைக்கிற டைமும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இது ரொம்ப மெலிசான சேமியான்றதுனால நான் 10 நிமிஷம் தான் இதை ஊற வச்சுருந்தேன். கனமான சேமியாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரே அடியாக தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ கட்டியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணும், இதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் கூட இழுத்துக்கிச்சு. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். உங்கள் இஷ்டம் தான், காரம் நிறைய வேணும்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் கேரட்லேருந்தெல்லாம் தண்ணி வரும், அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடையெல்லாம் தட்டுறதுக்கு எவ்வளோ இலக்கமாக மாவு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கணும். இதிலிருந்து ஒரு பெரிய உருண்டையை எடுத்திருக்கேன். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இதில் வந்து சேமியாவை நல்லா கையில் நசுக்கி வச்சுருக்கேன். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவுக்கு மேலே நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம். ரொம்ப கனமாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, சூடாக பண்ண முடியாது அப்படின்னா முதல்ல இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கேஸில் வைங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் சேமியா போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். இந்த மாதிரி சேமியா மேலேயும் கீழேயும் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அந்த சேமியா போடுற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமனே செஞ்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதோட தேங்காய் சட்னி இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எனக்கு வந்து பொடியோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இட்லி பொடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபீஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.